Hi friends, welcome back to Learning Special. நான் தான் உங்களோட அன்பு நண்பன் ஜிமி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்தோட கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் மே 13. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தானே பார்க்கணும். எப்பயும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன், சரி விடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஃபியர் ஆஃப் டார்க்னஸ் பார்த்தோம், பயம், ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் லைட், டார்க்னஸ்க்கு ஆப்போசிட்னா லைட். அதிகமா லைட்டுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க, ஆனா பயப்படுறதுக்கு பேர் என்ன, இன்னும் பல பல விஷயங்கள் ஃபுல்லா வந்து இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட் நமக்கு நேச்சுரலா ஒரு கிடைக்குது. நேச்சுரலா கிடைக்கிறது எது மூலியமானு பாத்தீங்கன்னா சன் மூலியமா கிடைக்குது. சன் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த உலகத்துல வந்து சூரியன் இல்லாம உங்களால வாழ முடியுமா? உங்களால நினைச்சு பாருங்க, சூரியனே ஒரு வேளை நம்ம வேர்ல்டுக்கு கிடைக்கல, சன்லைட்டே கிடைக்கலன்னா நம்ம வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்கும்ட்டு சொல்லுங்க. நானும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். பட் இல்லாம இருந்தா என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சன்லைட் இல்லைன்னா கண்ணு தெரியாம போனாலும் முகத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா காமெடி தான் சொன்னேன், ஓகேங்களா? சன்லைட் இல்லைன்னா நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்காது, நிறைய பிளான்ஸ் வந்து வளரா கூட போகலாம். ஆர்டிபிஷியலா தான் அப்புறம் நம்ம வளர வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லாமே ஈரப்பதமா இருக்கும், எல்லா இடமுமே ஈரப்பதமா இருக்கும், கொஞ்சம் கூட வெட்னஸ் இருக்காது. அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நான் சொன்ன மாதிரி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸோ ஃபியர் ஆஃப் லைட்டுக்கு வந்து என்ன பேர் சொல்றாங்கன்னா ஃபோட்டோஃபோபியா. ஃபோட்டோனாவே லைட் அப்படிங்கிறது பயாலஜி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். அண்ட் ஃபோட்டோஃபோபியா சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஃபோட்டோஃபோபியா அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அது என்ன, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஆல்கஹால். இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 5வது நாள்லயோ 6வது நாள்லயோ பார்த்தோம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வியூஸ் போயிருந்தது, எத்தனை வியூஸ், 10 வியூஸ் போயிருந்தது. அண்ட் ஸோ அது பாட்டில் நான் மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க, ஓகேங்களா? சரி, இந்த ஃபோட்டோஃபோபியா, அந்த ஃபியர் ஆஃப் லைட் அப்படிங்கிறது எப்படி வருது? மனிதர்களுக்குன்னு மட்டும் இல்லை, நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேட், அவங்களுக்கு அந்த கண்ணு தெரியாது, அது ஒரு ரீசனாக இருக்கும். அவரை வேணும் இப்போ பிறந்த சின்ன சின்ன புழுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்குங்களா, மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய டீகம்போஸ் பண்ணக்கூடிய புழுக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலி குஞ்சு, குடி குடி குஞ்சு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் அந்த ஹீட்டுக்கு பயந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு சுத்தம் பிடிக்காது. நமக்கு வந்து லைட் மேலே ஏன் பயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ரொம்ப ஹை யூவிரேஸ் எக்ஸ்ரேஸ் நமக்கு வந்து இதில் இல்லை, அதிகமான ரேஸ் தான் வந்து லைட்டாக ஃபார்ம் ஆகும்போது நமக்கு வந்து அதில் பயம் ஏற்படுது. அண்ட் ஸோ இதை தடுக்கிறதுலாம் வழியே கிடையாது. ஃபியர் ஆஃப் லைட் எப்பயாவது தான் மனசில் வந்து தோன்றும், ஓகேங்களா? ஆனால் ஃபியர் ஆஃப் லைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஃபோபியா அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் தான் வந்தேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எப்பயும் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ல டாக் டான் சேர்ந்துடும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு லாஸ்ட் டே, நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நான் உங்களோட அன்பு நண்பன் ஜிமி வித் லேர்னிங் ஸ்பெஷல். பை பை, டேக் கேர்.